ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி 1.5 மணி சேவிங் சேலஞ்ச் வீக் 7 சேவிங்ஸ் அவங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் மணி சேவிங்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் வந்து மணி சேவிங்ஸ் சொல்லி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இது வரைக்கும் நீங்கள் வந்து சேவிங் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னிலேருந்து சேமிக்கிற தொகை கூட உங்களுக்கு தீபாவளி டயத்தில் வந்து ஒரு தொகையாக கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சேலஞ்சில் வந்து நம்ம கலந்துக்கிட்டு இருக்கப்போ நமக்குள்ளே வந்து ஒரு டிசிப்ளின் வந்து கரெக்டாக நம்ம வந்து சேர்க்கறக்க வந்து செய்வோம். ஸோ அதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேமிக்க ஆரம்பிக்கும் முன்னாடி நமக்குள்ளே வந்து சில கண்ட்ரோல் வந்து வச்சுக்கணும். இது வந்து ஒரு சின்ன காசான தினத்தை போய் நம்ம சேமிக்க போகிறோம் அந்த மாதிரி வந்து நினைக்கக்கூடாது. சிறுதுளி பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது கண்டிப்பாக உண்மைங்க. சின்ன சின்ன தொகை வந்து ஒரு பெரிய தொகையாக வந்து நமக்கு கிடைக்கும். நான் எப்போவுமே வந்து சர்வேயில் வந்து ஒர்க் பண்ணேன்னா ஒரு சின்ன சின்ன தொகை தான் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காம நான் பண்ணிகிட்டே இருந்தனால, ஸோ அது வந்து ஒரு பெரிய தொகையாக வந்து கிடைச்சது வந்து பார்க்குறப்போ எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய தொகையாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து பல சரக்கு வாங்குறதுல வந்து எனக்கு ஒரு 360 ரூபா கிட்ட வந்து லாபம் வந்துச்சு. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி பல சரக்கு வந்து வாங்குவோம்ல, ஸோ அதை வந்து நான் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்கினேன்னா எனக்கு மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்போ வந்து எனக்கு 360 ரூபா கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வந்துச்சு. அந்த பில்லே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ மற்ற இடத்த விட நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வந்து 360 ருபீஸ் வந்து சேவ் ஆனதுன்ற மாதிரி. ஸோ அதை வந்து சேவிங்கில் சேர்த்தாச்சு. அது மாதிரி வந்து செப்பல் வந்து பிஞ்சு போச்சு, புது செப்பல் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வந்து ஒரு அமௌண்ட் வந்து அதுக்குன்னு வந்து ஒதுக்கி வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து சரி போய் வாங்கலான்னு பார்த்தா சிவாஜினரில் வந்து ஹோல்சேல் கடையிலே வந்து அந்த டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பார்க்குறப்போ எனக்கு வந்து நான் 200 ருபீஸ்ன்னு சொல்லி நினச்சி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணதில் வந்து நான் 150 வந்து வாங்க முடிஞ்சதுனால அந்த 50 ருபீஸ் வந்து சேவிங் மாதிரி வந்து போட்டுட்டேன். சில கடைகளில் வந்து கிளியரன்ஸ் சேல் போடுறப்போ அந்த மாதிரி வந்து ஆஃபர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கினோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கின செப்பலில் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து நான் பண்ண சர்வேயில் வந்து இந்த வாட்டி எனக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் எர்ன் பண்ண முடிஞ்சு. ஏன்னா அந்த வாட்டி எல்லா சர்வேயும் வந்து ஈவினிங் டைம் வந்து வந்துச்சு. ஈவினிங் டைம் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும், பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வீட்டு வேலை அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் எனக்கு சர்வே வந்தோடனே என்னால் வந்து பண்ண முடியல. நம்ம எப்பயுமே சர்வே வந்தோடனே நம்ம ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம பண்ணோம்னா ஒரு 5 to 6 hours அப்புறம் நம்ம பண்ணோம்னா ஆல்ரெடி அது நிறைய பீப்புள் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட் வரை ஒரு நம்பர் வரைக்கும் வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோட்டா முடிஞ்சுனா கோட்டா முடிஞ்சு க்ளோஸ் சர்வே க்ளோஸ் அந்த மாதிரி வந்து வரும். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த வாட்டி வந்து ஆச்சு. அந்த 90 ருபீஸ் வந்து எதெல்லாம் ஏர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் பீரோவில் வந்து 50 ருபீஸ், அப்புறம் சர்வே டைமில் வந்து ஒரு 34 something வந்துச்சு. ஆனால் 30 ருபீஸ் கிட்ட தான் வரும். ஏன்னா வந்து நம்ம பேபாலில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து பேங்க்கில் வந்து வருங்க. ஸோ ரக்கூட்டன் இன்சைடில் வந்து 10 ருபீஸ். ஸோ இதெல்லாம் வந்து சர்வே டைமில் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அமேசானோடதில் வந்து போகிறப்போ உங்களுக்கு வந்து அமேசான் கிஃப்ட் கார்டில் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில காசு வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் பேபால்னால் நமக்கு வந்து போடுற நம்ம $0.5 வந்து ஏர்ன் பண்ணணும், $0.5 வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வந்து சர்வேலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பேபால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஏர்ன் பண்ணுறப்போ ரொம்ப ட்ரஸ்டடான வந்து ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா பேபால் தான். பேபால் மூலமாக நமக்கு வந்து அந்த வெளியில் வந்து நம்ம ஆன்லைனில் சம்பாதிக்கிற பணத்தை வந்து ஈஸியாக நம்மளோட பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் சர்வே சைட்லாம் வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பேபால் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து கொடுக்குறக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம ஆர்டிக்கல்லாம் எழுதுகிறோம்னா நிறைய சைட்டில் வந்து அவங்க பேபால் அக்கௌண்ட் மூலமாக தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நிறைய எனக்கு கொஞ்சம் வந்து வேறு வேலை நிறைய வேலை நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைமில் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றியும் கொஞ்சம் வந்து நிறையா வந்து நான் பார்த்து பார்த்து பண்ணுறனால எனக்கு டைம் வந்து கொஞ்சம் ரொம்ப பிஸியாகவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வேறு இன்னும் வந்து ஆன்லைன் இன்கம் பண்ணுறக்குரியதை வந்து பார்க்குறது வந்து சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து பத்த மாட்டுது. ஸோ அதுக்கு வந்து நான் சர்ச் பண்ணி எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது கண்டிப்பாக கூட வந்து ஷேர் பண்ணுவேன். அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஆர்டிக்கல் ரைட்டிங்கில் வந்து சப்மிட் பண்ணி வந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை நான் அது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணதில்லை. என்னோடய ஆர்டிக்கல் ரைட்டிங்க்கெலாம் வந்து அது ஒர்த்தாக அதை வந்து பணம் கொடுக்குறாங்களான்றதெல்லாம் வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதையும் உங்களோட வந்து சொல்வேன். ஒரு பிகினராக வந்து பணம் சேர்க்கறதுக்கு வந்து பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்கன்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நானும் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் வந்து ஏதாவது பண்ணுறதுல வந்து ரொம்ப பெஸ்ட்டான சர்வே சைட்டோ வேறு ஏதாவது ஆன்லைன் இன்கம் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அது வந்து பார்க்குற மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.